ஊர் ஊர்னா என்னன்னு நான் சொன்னோம் உங்களுக்கு தேவையில்லை. 6000 வருஷத்துக்கு முன்னாடி இராக்கிலே பெரிய நகரத்தின் பேர் ஊர். அதே போல கம்போடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உலகத்திலே பெரிய கோயில் இருக்கக்கூடியது வந்துட்டு அங்கோர் வாட்டில். அது கட்டியது யார்? நம்முடைய முப்பாட்டர்கள் தான். அதே போல பர்மாவில் ஓடக்கூடிய நதிகளில் வந்துட்டு மிகப்பெரிய நதியின் பேர் ஐராவதம். ஐராவதம்னா என்னன்னா யானை. யாருடைய யானை? ராஜேந்திர சோழனுடைய யானையின் பேர் தான் ஐராவதம். அந்த யானை பேரை அங்கே போய் வச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஒரு இனத்தின் மக்கள். இதை பற்றி பேசிட்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை என்ன? பழத்தை பற்றி தான் நிறைய பேசுவோம். நம்ம அப்படி வாழணும், இப்படி வாழணும், அரிசி மாவில் கோலத்தை போட்டோம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? இன்னைக்கு இப்போ இருக்கிற தலைமுறை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் தமிழ் தெரியாது. நான் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன், தமிழ் பேச தெரியாது. ஏன்னா வீட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்தெந்த நாடுகளுக்கு, இப்போ ஃப்ரான்ஸில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்கக்கிட்ட அவங்க வந்துட்டு ஃப்ரெஞ்சில் தான் பேசுகிறாங்க. நான் இருக்கிறது வந்துட்டு பெங்களூரில், எனக்கே தமிழ் படிக்க எழுத தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். அந்த தவறை நான் செய்யக்கூடாதுன்னு என் பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குறோங்க. எங்கள் அப்பா அம்மா அந்த தவறை நாங்கள் செய்யக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே நல்லா தமிழ் வாசிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனால் அவங்க செஞ்ச பிள்ளை என்னன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இதே போல நம்ம வந்துட்டு இந்த மொழியை எப்படி காப்பாற்றி வரணும்? இதில் நம்ம இஸ்ரேலை பற்றி தம்பி ஜீவா பேசினார். 2000 வருஷம் அவங்க வந்துட்டு வெளியில் வாழ்ந்தாங்க. அவங்க 1945 வரையிலும் வெளியில் வாழ்ந்தாங்க. 1939 44 வரையிலும் 5 வருஷம் காலத்தில் 60 லட்சம் தமிழர்களை, 60 லட்சம் யூதர்களை கொண்டாங்க. ஜெர்மனியில் மட்டும் 6 மில்லியன் யூதர்களை கொண்டாங்க. ஆனாலும் அந்த மக்கள் 2000 வருஷம் வெளியில் வாழ்ந்தாலும் 2000 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய நிலத்துக்கு திருப்பி போனாங்க. அவங்களுடைய மொழியை மறக்கலை, கலாச்சாரத்தை மறக்கலை. திருப்பி 2000 வருஷத்துக்கு பிறகு வேறு வேறு நாடுகளில் வாழ்ந்தவங்க. இந்தியாவிலேயே நீங்கள் கொச்சின் நகரத்துக்கு போனாக்கா உலகத்துக்கே பழைய சினவாக், யூதர்கள் ஜபிக்கக்கூடிய இடத்த சினவாக, உலகத்துக்கே மிக பழைய சினவாக் எங்கே இருக்குன்னா கொச்சின்ல இருக்கு. அந்த கொச்சின்ல வந்துட்டு யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஜூவிஷ் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்கு கொச்சின்ல. அங்கிருந்து இந்த மக்கள் திருப்பி இஸ்ரேலுக்கு திரும்பி போனாங்க. 2000 வருஷத்துக்கு பிறகு ஒரு சம்பந்தமும் அந்த 2000 வருஷத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது அந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும். ஆனாலும் நாங்கள் எல்லாருமே ஒரு இனத்துக்கு சேர்ந்தவங்க, எங்கள் மண்ணுக்கு நாங்கள் திரும்பி போகணும் வந்து 2000 வருஷத்துக்கு பிறகு இந்த மக்கள் போனாங்க. இதே போல தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அது எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டுக்கு நம்ம திரும்பி போகணும், நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் என்று அந்த நெருப்பை, அந்த ஒளியை வந்துட்டு காப்பாற்றக்கூடியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம செய்யலைன்னா வேற யார் செய்யணும்? பறவைகளை பார்த்துருப்பீங்க, இந்த கொக்கு இருக்குல்ல, பெலிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கு இந்த சீசனில் வந்துட்டு சைபீரியாலேருந்து வரும் சைபீரியன் பெலிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். 10,000 கிலோமீட்டர் பறந்து வரோம். ஏன்னா இந்த சீசனில் வந்துட்டு சைபீரியாவில் வந்து குளிர், இப்போ குளிர் எல்லாமே ஐஸு, ஒன்றும் சாப்பிட கிடைக்காது இந்த பறவைகளுக்கு. அதனால் இந்தியா பக்கம் வரும் இந்த பறவைகள். 10,000 கிலோமீட்டர் பறந்து வரும். பறந்து 10,000 கிலோமீட்டர் பறந்து வந்தாலும் அங்கே இந்த குளிர்காலம் கடந்த பிறகு இந்த பறவைகள் இன்னொரு 10,000 கிலோமீட்டர் திருப்பி பறந்து போகும். ஏன்னா அது அந்த நாட்டில் பிறந்த ஒரு பறவை, அங்கேயே வாழணும் திருப்பி. வெறும் இந்த காலகட்டத்துக்கு மட்டும் நாங்கள், எங்களுக்கு பிரச்சனை என்ன? அது அந்த பறவைக்கு பிரச்சனை என்ன? அப்போ இப்போ குளிர், பனி,
பணியில் ஒன்றும் கிடைக்காது சாப்பிட. அதுக்காக தற்காலிகமாக அந்த பறவை இந்தியாவுக்கு வருது. அங்கே வயல் தொடங்கிய பிறகு திருப்பி இங்கேருந்து பறந்து போகுது அந்த பறவை. வருஷம் வருஷம் அந்த மாதிரி பண்ணும், மைக்ரேஷன் சொல்லுவோம். ஒரு பறவைக்கு அந்த உணர்வு இருக்குனாக்கா நமக்கு ஏன் அந்த உணர்வு வரக்கூடாது? அந்த உணர்வு நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை ஊட்டி தான் வளர்க்கணும். ஏன்னா 2009 எல்லாருக்குமே தெரியும் இல்லத்தில் என்ன நடந்துச்சுன்னா. திருப்பி சொல்ல தேவையில்லை. நடந்தது வந்துட்டு ஒரு சாட்சி இல்லாத போர், வார் விதவுட் விட்னஸ் சொல்லுவோம். போர் முடிஞ்ச பிறகு தான் இது ஒரு யூனிக்கான யூனிக்னா 1856 பிறகு கிரிமியன் வார். 1856 கிரிமியன் வார் முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய அமைப்பு உருவாகுது, இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் த ரெட் கிராஸ், ICRC என்ற அமைப்பு. அந்த அமைப்பு உருவான பிறகு உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் இந்த அமைப்புக்கு போய் அந்த போர் பிரதேசத்தில் வேலை செய்யக்கூடிய அனுமதி இருக்கு. இந்த ரெண்டு உலக போர் நடந்தது, ரெண்டு உலக போரும் சரி, அது வியட்நாம் போராக இருந்தாலும் சரி, மற்ற எங்கே போய் இந்தியா பாகிஸ்தான் போராக இருந்தாலும் சரி, ICRC அனுமதி இருக்கு போய் கண்காணிப்பதுக்கு. என்ன போர் குற்றங்கள் நடக்குது, போர் மீறல்கள் என்ன நடக்குது, ஏன்னா ஜெனீவா கன்வென்ஷன், ஜெனீவா வார் கன்வென்ஷன் இருக்கு. அந்த போர் கூட போரை எப்படி நடத்தணும்ன்றது கூட சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் காப்பாற்றி வராங்களா இல்லையா கண்காணிக்கிறதுக்கு இந்த ICRC இருக்கு. 2008 அக்டோபர் மாதத்தில் கோத்தபாய ராஜபக்சே ஒரு அறிக்கை வெளியிடுறார், எல்லா அமைப்புகளும் சர்வதேசிய அமைப்புகளும் வெளியே போகணும் சொல்லி. அதில் ICRC-யை கூட குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ICRC திருகோணமலையிலேயே நிற்கிறாங்க, போர் பிரதேசத்தில் அவங்க வர்றதில்ல. ICRC திருகோணமலையில் அவங்களோட கப்பல் அங்கே வைத்து அடிப்பட்டவங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ரீட் பண்ணிட்டு போகலாம். அதனால தான் இந்த போரை வந்துட்டு சாட்சி இல்லாத போர் சொல்கிறோம். சாட்சியே இல்லாத போருக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு குறைந்த காலகட்டத்தில் இத்தனை சாட்சிகளை சேகரித்து ஐநா சபையில் எடுத்துகிட்டு போய் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். இந்தியாவிலேயும் இந்த சூழ்நிலை மாறி இருக்கு. 2009 பிறகு சூழ்நிலை மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்தியான்னு சொல்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாடுன்னு சொன்னாக்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த ஒரு தமிழனுக்குன்னு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் தெருவில் வந்து போராடுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. ஒரு பெரிய புரட்சி நடந்ததாக இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு மக்கள் புரட்சி. இந்த மக்கள் புரட்சிக்கு மூல காரணம் என்ன? தூங்கி கிடந்த மக்கள் படம் பார்த்து, இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா எல்லாருமே பால் ஊற்றுவாங்க. குடிக்க அவன் வீட்டில் பால் இருக்காரு, அவனுடைய பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க மாட்டான் அவன். ஆனால் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகுது, விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா லிட்டர் கணக்கில் பால் எடுத்துகிட்டு வந்து தலையில் ஊற்றுவாங்க, அந்த படத்துக்கு பால் ஊற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாட்டிலேருந்து தான் நாங்கள் வரோம். இப்போ அந்த நாட்டிலேருந்தே இப்போ புரட்சிக்கு தயார் நிலையில் இருக்குது. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் யார்? நீங்கள் என்னிலேருந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு பார்த்தா என்ன கேட்டால், 2009 பிறகு தான் இந்த சூழ்நிலை உருவாச்சு தமிழ்நாட்டில். அதுக்கு முன்பாக யார் எப்படி அடிச்சுட்டு சட்டம் எனக்கு என்ன, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் நல்லா வாழ்கிறேன், என்னோடய குடும்பத்தில் நல்லா இருக்காங்களா போதும், மற்றவங்க எப்படி இருந்தால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெப்சி கோகோ கோலா விரோதமாக ஒரு போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டு வேணும்னு ஒரு போராட்டம் நடக்குது. ஹைட்ரோ கார்பன் அது எடுக்கக்கூடாது நீங்கள்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. விவசாயிகள் இறந்து போகின்றார்கள், தற்கொலை செஞ்சு வராங்க நிறைய பேர், இந்த போராட்டம் நடக்குது. காவேரி பிரச்சனை இருக்குது, கர்நாடகாவிலேருந்து எங்களுக்கு தண்ணியை கொடுக்கலன்ற ஒரு போராட்டம் நடக்குது. 2009 முன்பாக
நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாது. இந்த மாதிரியான போராட்டங்களை தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி வருவார்களை கேட்டீங்கன்னா நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டேன். இந்த புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு மறைமுகமான காரணம் யாருன்னா அங்கே இருக்கிறவர் தான். அதை இன்றைக்கி நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு. அது ஏற்றுக்கிறாங்களே இல்லையா, அது அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ் மக்களை சிந்திக்க வைத்தது யாருன்னு பார்த்தா, நீங்கள் தாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு போனீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு செமினாரில் போய் உட்காந்த மாதிரி தான் இருக்கும். புது புது